இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற படம் 2021ல ரிலீஸ் ஆன கூழாங்கல் அப்படிங்கிற ஒரு தரமான தமிழ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த படம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கி வாரி கோச்சிருக்கு. 2022ல ஆஸ்கார்க்கே செலக்ட் ஆன படத்துல இதுவும் ஒண்ணு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாமே புதுமுகம். இது வரைக்கும் இவங்கள ஒரு படத்துல கூட நீங்க பாத்திருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா உண்மையிலே அவங்க நடிகர்களா இல்ல அந்த ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் கேமரா செட் பண்ணி அவங்களுக்கே தெரியாம படத்தை எடுத்துட்டாங்களா அப்படின்னு நாம சந்தேகப்படுற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டர்ல அவ்வளவு ரியலா நடிச்சிருக்காங்க. முக்கியமா இதுல வர அந்த லீட் கேரக்டர்ஸ் ரெண்டு பேர் அப்பா பையன் இவங்களை சுத்தி தான் மொத்த படமுமே இருக்கும். ரெண்டு பேருமே போட்டி போட்டு அவ்வளோ அருமையா நடிச்சிருப்பாங்க. நடிப்பு மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்களோட கேரக்டர் அவங்களோட உணவு தண்ணி படிப்போட வழக்கமா நாம பாக்குற கமர்சியல் சினிமா மாதிரி இல்லாம உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா காமிச்சிருப்பாங்க. படத்துல நிறைய இடத்துல கெட்ட வார்த்தை கூட வரும். ஆனா நமக்கு அது எந்த விதத்திலயும் சங்கோச்சமா ஃபீல் பண்ணாத அளவுக்கு இந்த படத்தோட டைரக்டர் அருமையா அந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. முக்கியமா இந்த படத்துல கதையே இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் இந்த படத்துல நடக்கிற சம்பவம் உங்க வீட்லயோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்க வீடுன்னு யாரோட வீட்லயாவது இது கண்டிப்பா நடந்திருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. முடிஞ்சா கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நீங்களே உங்க முடிவை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் 2021ல ரிலீஸ் ஆனாலும் ஓடிடியில அக்டோபர் 2023ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. சோனி லைவ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட டைரக்டர் PS வினோத்ராஜ் சூரிய வச்சு தன்னோட ரெண்டாவது படமான கொட்டுக்காளி அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படமும் வெற்றி அடைய நம்ம சேனல் மிஸ்டர் ஹீரோ வாய்ஸ் ஓவர் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ உங்க கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் தொடர்ந்து வீடியோஸ் போறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் மீ சப்போர்ட் மீ. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. லுங்கி கட்டிட்டு ஒருத்தர் வேகமா விறுவிறு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி வேகமா நடந்து போனவர் அந்த ஊர்ல உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் உள்ள யார்கிட்டயும் எந்த பர்மிஷனும் கேட்காம ஒவ்வொரு கிளாஸ் ரூமா போய் யாரையோ தேடிட்டு இருக்காரு. அதுல ஒரு டீச்சர் மட்டும் நீங்க யாரு கைலியோட ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம ஒரு சின்ன பையனை முறைச்சு பார்க்க அந்த பையனும் எழுந்திருச்சு நின்னு டீச்சரையும் அவரையும் பாக்குறாரு. ஏன்னா அவர் தான் அந்த பையனோட அப்பா, பேரு கணபதி. ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த பையனை பாதிலேயே கூட்டிட்டு போறதுக்கான காரணத்தை கூட சொல்லாம விறுவிறுன்னு கணபதி நடந்து போயிட்டே இருக்க பின்னாடியே அவரோட பையனும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு திரும்பி உனக்கு என்னைய பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்க அந்த பையன் எந்த பதிலுமே சொல்லாம அமைதி நின்னுட்டு இருக்க மறுபடியும் கணபதி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட பையனும் பின்னாடியே போறாரு. எங்கன்னு பார்த்தா அந்த ஊர்ல பாலடைஞ்ச மண்டபம். அதுல அந்த ஊரை சேர்ந்த நிறைய பேர் சும்மா படுத்து தூங்குறது, வெட்டி கதை பேசுறது, சீட்டாடுறது அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தங்கிட்ட போய் ஒரு 300 ரூபாய் பணம் இருந்தா கூடன்னு கணபதி கேட்டதுக்கு அதான் காலையிலேயே சரக்க போட்டாச்சே மறுபடியும் எதுக்கு காசு அப்படின்னு கேட்டதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சாதான் காசு குடிப்பியா அப்படின்னு அவங்கிட்ட இருந்து 300 ரூபாய் பிடிங்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து நடந்து போக அவரோட பையனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. படம் முழுக்க நடந்துகிட்டே இருக்கிற ஷாட் தான் அதிகமா இருக்கும். அதனால அதை மட்டும் சுருக்கி கதையை மட்டும் பார்ப்போம். இப்போ கணபதி அங்கிருந்து நேரா அந்த ஊரோட பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அங்கிருந்த ஒரு பொட்டி கடை தாத்தா கிட்ட 105 சரக்கு இருக்கா அப்படின்னு கேட்க அவரும் காசை வாங்கிட்டு சரக்கு எடுத்து கொடுக்கிறாரு. இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு தெரிஞ்சும் பண்ணிட்டு தான் இருக்காங்க வயிற்று பொழப்புக்காக. இப்போ அந்த சரக்கை வாங்கிட்டு பொட்டி கடைக்கு பின்னாடி போய் அது பாதி மட்டும் அடிச்சுட்டு அந்த பொட்டி கடை தாத்தா கிட்ட ஒரு கட்டு பீடியும் தீப்பெட்டியும் வாங்கி பத்த வச்சு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொண்டாட்டியோட ஊருக்கு போறதுக்காக. ஏன்னா கணபதிக்கு குடி பீடி சிகரெட்டு ஒழுங்கா வேலைக்கு போறது கிடையாது அப்படின்னு இருக்கிறதுனால அடிக்கடி புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை போட்டு அந்த அம்மா கோச்சிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிடும். அப்படி போனவங்கள கூப்பிடுறதுக்காக தான் தன்னோட பையனோட பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த கணபதி. அப்போ தான் பையன் கிட்ட அந்த பேகை பொட்டி கடையில வை திரும்பி வரும்போது எடுத்துப்போன்னு சொல்ல அந்த பையனும் பேகை பொட்டி கடைக்குள்ள வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு ஞாபகத்துக்கு வர மறுபடியும் அந்த கடைக்குள்ள போய் பேகை திறந்து ஒரு நாய் பொம்மைய அதுல இருந்து எடுத்துட்டு வர இது எதுக்குடா அப்படின்னு அவரோட அப்பா கேட்டதுக்கு தங்கச்சி பாப்பாக்காக அப்படின்னு அந்த பையன் சொல்லும் போதுதான் தெரியுது கணபதிக்கு இன்னொரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு. இப்போ கொஞ்ச நேரத்துல பஸ் வந்ததுமே ரெண்டு பேருமே அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்து போய்கிட்டு இருக்கும் போது தன்னோட அப்பா பக்கத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே பையன் எழுந்திருச்சு வேற சீட்ல உட்கார்ந்த உடனே தன்னோட பையனை பார்த்து கணபதி தருதல அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது அந்த பஸ் இன்னொரு ஸ்டாப்ல நிக்கிது. அப்போ 3 தண்ணி குடத்தோட ஒரு அம்மா ஏறுது. இந்த பூமியே வானம் பார்த்த பூமி அப்படிங்கறதுனால தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. பல கிலோமீட்டர் தள்ளி போய் தான் தண்ணி புடிச்சிட்டு வர நிலைமை. அடிப்படை தேவைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போதான் கணபதி பஸ்ஸுக்குள்ள வச்ச பீடி அடிக்க அந்த போக பின் சீட்ல படுத்து தூங்கிட்டு இருந்த ஒருத்தனை எழுப்பிவிட டென்ஷன் ஆன ஒரு அருமையான கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லி அவனோட பின் மண்டையில அடிச்சு ஏண்டா பஸ்ஸுக்குள்ள லேடிஸ் குழந்தைங்க இருக்காங்க நீ என்னடானா பீடி இழுத்து விடுற அப்படின்னு கேட்டதுக்கு ஆல்ரெடி தான் பொண்டாட்டி மேல பயங்கர கோவத்துல இருந்த கணபதிக்கு இது இன்னும் வெறியத்த அவனோட கன்னத்துல பலார் நிறைய. ரெண்டு பேரும் இப்ப பஸ்ஸுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கண்டக்டரும் இன்னொருத்தர் தான் சண்டையை விலக்கி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ கணபதியோட பையன் தன்னோட அப்பா சண்டை போடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இப்படி எல்லாம் நடக்கும் தெரியும்
பிரிஞ்சுதான் ஒருவேளை அந்த பையன் தனியா போய் உட்காந்துருக்கானோ என்னமோ. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல நல்லா தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தை அழுக ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்த மாட்டேங்கிறாங்க, குழந்தை அழுகையும் நிப்பாட்ட மாட்டேங்குது. அதனால வேற வழியே இல்லாம அந்த அம்மாவும் தான் குழந்தையோட பஸ்ல இருந்து கீழே இறங்கி அந்த உச்சி வெயில பொட்டல் காட்டுல ஒரு மரத்தோட நிழல்ல உட்காந்து குழந்தையோட அழுகையை நிப்பாட்டுறதுக்காக பால் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட அந்த நிலைமையை பார்க்கும்போது கிட்டத்தட்ட கணபதியோட ஒய்ஃப் இப்போ என்ன நிலைமையில இருக்காங்களோ அதே மாதிரிதான் இந்த பொண்ணும் தன்னோட புருஷனால பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அங்க இருக்கிற பாதி பெண்களோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் இந்த படத்துல இந்த கேரக்டர் வர வாய்ப்பு இல்ல. இப்போ கணபதியும் தன்னோட பொண்டாட்டி ஊருக்கு வந்து இறங்கினவன தன்னோட பையன் கிட்ட நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, எங்க ஒரு தடவை சொல்லு அப்படின்னு தன்னோட பையன் கிட்ட கேட்டதுக்கு அந்த பையனும் அம்மா உன்னை அப்பா கூட்டிட்டு வர சொல்லுச்சு, நீ வரல அப்படின்னா அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு தான் பையன் சொன்னதை கேட்ட கணபதியும் இத அப்படியே சொல்லி உங்க அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு தான் பையன் அனுப்பின உடனே அந்த பையனும் தன்னோட அம்மாவை கூப்பிடுறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போக அங்க பாட்டி தன்னோட பேரை தனியா வரத பார்த்து பதட்டத்தோட ஓடி வந்து ஸ்கூலுக்கு போகாம தனியாவா இங்க வந்த அப்படின்னு கேட்டதுக்கு அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லி அப்பா தான் என்னை அனுப்பிச்சாரு அப்படின்னு பேரை சொன்னதும் நைட்டு ஃபுல்லா உங்க அம்மா உன்னோட நினப்பாதான் இருந்தா, அதனாலதான் காலையிலேயே புள்ளையை தூக்கிட்டு உன்னை பார்க்கதான் கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு வா வந்து சாப்பிடு அப்படின்னு தன்னோட பேரனை கூட்டிட்டு போய் உட்கார வைக்க அந்த பையனோட மாமன்காரனும் என்ன மாப்பிள்ள உன்னை முன்னாடி விட்டுட்டு உங்க அப்பா அந்த முக்கில் நிக்கிறானா அப்படின்னு மச்சாங்காரனை திட்டிட்டு ஊர்ல வேற மாப்பிள்ளையே கிடைக்காத மாதிரி சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு அந்த குடியார பையனுக்கு நீ தானே கட்டி வச்ச இப்போ நல்லா அனுபவி அப்படின்னு தன்னோட அம்மாவை திட்டிட்டு இருக்கும்போது அங்க அவனோட பொண்டாட்டி வர என்னோட பேரனுக்கு தட்டுல கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாமா அப்படின்னு பாட்டி சொல்ல அத்தைக்காரி இந்த கிளவி உயிரோடு இருக்கிறதுனாலதான் அடிக்கடி இங்க வந்துட்டே இருக்காங்க, இவங்களுக்கு சமைச்சு போறதுக்காக நான் இங்க இருக்கேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே சாப்பாடு போட்டு எடுத்து வந்து கொடுக்க அப்போ அங்க வந்த ஒரு லேடி சந்தைக்கு போறோம் நீ வாரியா கேட்க என்னால வர முடியாது அப்படின்னு அந்த பையனோட அத்தை சொன்ன உடனே அந்த லேடியும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பக்கத்து தெருவில் இருக்கிற இன்னொரு லேடி கூட சேர்ந்து போயிட்டு இருக்கும் போது குடியரனுக்கு வாக்கப்பட்டா இப்படிதான் சிக்கி சீரழியணும், ஊர்ல வேற ஆம்பளையே இல்லாம போயும் போயும் இவனுக்கு போய் கட்டி கொடுத்துட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேருமே பொருளி பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது கணபதியை பார்த்த உடனே அந்த ரெண்டு லேடிஸுமே பேச்ச கட் பண்ணிட்டு அமைதியா போறாங்க. அப்போ அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு போன பையனை இன்னும் காணுமேன்னு பொறுமையை இழந்த கணபதி மிச்சம் வச்சிருந்த அந்த சரக்கையும் அடிச்சுட்டு இதெல்லாம் ஒரு ஊருன்னு இங்க போய் பொண்ணு எடுத்தம் பாரு என்னைய செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு விறுவிறுன்னு தன்னோட மாமியார் வீட்டுக்கு போய் தன்னோட பொண்டாட்டி சாந்திய சொல்லக்கூடாத கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி வெளியே வா அப்படின்னு கூப்பிட இதை கேட்ட மச்சாங்காரன் அவ இங்க இல்ல காலையிலே உன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு திட்ட சின்ன பையனி என்னைய திட்டுறியா அப்படின்னு மச்சாங்காரன கணபதி அடிச்ச உடனே ரெண்டு பேருமே இப்போ சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டையை பார்த்துட்டு இருந்த கணபதியோட பையன் இது என்ன புதுசா அப்படிங்கிற மாதிரி நின்னு பார்த்துட்டு இருக்க ஊர் ஆட்கள் எல்லாம் சேர்ந்து சண்டையை ஒரு வழியா தடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறம் இந்த பஸ்ல இப்ப நான் ஊருக்கு போறேன், அடுத்த பஸ்ல மொத்த குடும்பமும் அவளோட சாவுக்கு வருவீங்க, இன்னையோட அவளை கொன்னுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி அங்கிருந்து சொல்லிட்டு போகும்போது இப்படி உங்ககிட்ட மாட்டிட்டு அவ அவஸ்தப்படுறதுக்கு பேசாம கொன்னுருன்னு மாமியார் அதான் பொண்ணோட அம்மா மக இப்படி தினதனம் கஷ்டப்படுறாளே அப்படிங்கிற விரக்தியில சொல்ல கணபதியும் இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்பி தன்னோட ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு விறுவிறுன்னு நடக்க மறுபடியும் அவரோட பையன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அத அந்த பையனோட பாட்டி பார்த்துட்டு அந்த பைத்தியக்காரக்கு கூட போகாத இங்கே இரு அப்படின்னு பாட்டி சொல்லியும் கேட்காம தன்னோட அப்பா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கும்போது இனிமேல் உனக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அப்படின்னு டென்ஷன்ல பீடியை பார்த்து வச்சுட்டு கையில இருந்த காசு பீடி தீப்பட்டி எல்லாத்தையும் தன்னோட பையன்கிட்ட கொடுத்துட்டு சண்டையில கிழிஞ்ச அந்த சட்டையை கழட்டி தோல் மேல போட்டுட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த பையனோட எழுத்தாப்புல இருக்கிற ஒரு ஒத்தையடி பாதையை பார்த்துட்டு அங்க போய் நிற்கும் போது தூரத்துல தன்னோட அம்மா எத்தனை டைம் இந்த மாதிரி சண்டை போட்டு இந்த பாதை வழியா வெயில்ல செருப்பு கூட இல்லாம நடந்து வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டைம் பஸ் வந்துருது. கணபதியும் தன்னோட பையனை திட்டி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க பஸ் வந்துருச்சு அப்படின்னு கூப்பிட திரும்பி தன்னோட அப்பாவை பார்த்துட்டு அவர் கொடுத்த அந்த பணத்தை கையில் எடுத்து கிழிச்சு போட்டுட்டு அந்த பாதை வழியா வேகமா ஓடி போக இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கணபதி கோபத்துல தன்னோட பையனை அடிக்கிறதுக்கு பின்னாடியே துரத்திட்டு போக வேகமா ரொம்ப தூரம் நிக்காம ஓடி வந்த அந்த பையனும் இப்போ திரும்பி தன் அப்பா வராரா அப்படின்னு பார்த்துட்டே நடந்து போக தன்னோட பையன் பின்னாடி கணபதியும் ஓட முடியாம நடந்து வந்துட்டு இருக்கும் போது மேல வானத்துல ஒரு பிளைட் போற சவுண்ட கேட்டு ஆசையா அந்த பிளைட்டை ரசிச்சு பார்த்துட்டு இன்னும் ஸ்லோவா நடக்க அப்போ பின்னாடி ஸ்லோவா நடந்துட்டு வந்த கணபதி இப்போ ஓடி வந்து தன்னோட பையனை சட்டையை பிடிச்சு அடிச்சு கெட்ட வார்த்தையில திட்டி காசை கிழிச்சு போட்டா உங்க அம்மாவை காப்பாத்திடலாம் நினைக்கிறியோ, நாலு எட்டுல ஊருக்கு போய் உங்க அம்மாவை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு தன்னோட தங்கச்சிக்காக வச்சிருந்த அந்த நாய் பொம்மையை பிடுங்கி கணபதி தூக்கி வீசி எறிஞ்சிட்டு வேகமா நடந்து போக பின்னாடியே அவரோட பையனும் ஃபாலோ பண்ணி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ கீழே கிடந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்து வாயில போட்டுட்டு மறுபடியும் நடக்கிறாரு. ஏன்னா
அப்படின்னா தண்ணி தாகம் எடுக்காம இருக்கிறதுக்காக. இப்போ வேகமா போயிட்டு இருந்த கணபதி தன்னோட பையனை கூப்பிட்டு பீடி தீப்பெட்டியை கேட்க, பீடி மட்டும்தான் இருக்கு, தீப்பெட்டிய காணோம் அப்படின்னு சொன்னோடனே தன்னோட பையனை முறைச்சு பார்த்துட்டு மறுபடியும் விறுவிறு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த மலையோட ஓரமா ஒரு வயசான பாட்டி தாத்தா அவங்களோட மக பேத்தின்னு நாலு பேருமே அங்கிருந்த எலிகளை வேட்டையாடி அதை வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பாதி நாள் உணவே அந்த எலிகள் தான். இதை பார்க்கும்போது எனக்கு சூர்யா நடிச்ச ஜெய் பீம் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அந்த எலிகளை நெருப்புல சுட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த கணபதி அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காம ஒரு வார்த்தை கூட கேட்காம நெருப்புல இருந்த ஒரு குச்சி எடுத்து பீடியை பத்த வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது அந்த சின்ன பொண்ணு கூட கணபதியோட பையன் கிட்ட உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவனோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ தன்னோட பாக்கெட்ல இருந்த பீடி கட்டையும் தீப்பெட்டியும் எடுக்கும் போதுதான் தெரியுது பயவுள்ள பொய் சொல்லிருக்கு அப்படின்னு. ஏன்னா தன்னோட அப்பா டென்ஷனா இருந்தா பீடி அடிப்பாருன்னு தெரிஞ்சேதான் அப்படி பண்ணிருக்காரு. இப்போ கையில தீப்பெட்டி இருக்கிறது தெரிஞ்சா எங்க அடிப்பாரோ அப்படின்னு அதை தூக்கி போட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பாதையில ஒரு உடஞ்சு போன கண்ணாடி ஒன்னு கீழே கடந்திருக்கும். அதை கையில எடுத்து வச்சுட்டு சூரியன்ல இருந்து வர அந்த ஒளிய முன்னாடி சட்டையே இல்லாம நடந்து போயிட்டு இருக்கிற தன்னோட அப்பாவோட முதுகுல அடிச்சுட்டே வரும்போது அந்த ஒளியில இருந்து வர சூட்டை தாங்க முடியாம அவரும் ஒண்ணுமே தெரியாம முதுக தட்டி விட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவரோட முதுகுல அந்த ஒளி அடிக்க ஒருவேளை தான் பையன் தான் எதுவும் பண்றானோ அப்படின்னு படக்குன்னு திரும்பி பார்த்த உடனே பின்னாடி அந்த கிளாஸ ஒளிச்சு வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இதுக்கு பேரு தான் ஓம குசும் போல. இப்போ அந்த கிளாஸ்ல இருந்து வர அந்த ஒளிய மலை செடி கொடின்னு அந்த ஒளியை வச்சு விளையாடிட்டே வந்துட்டு இருக்கும் போது புதுசா கல்யாணமான தம்பதிகள் இப்போ விருந்துக்காக அந்த பாதையில ஒரு எக்ஸல்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு தனியா நடந்து போயிட்டு இருந்த கணபதியோட பையன் பக்கத்துல நிப்பாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, அது யாரு உங்க அப்பாவா அப்படின்னு கேட்டுட்டு ஆமானு அந்த பையன் தலையாட்டினோடனே சார் யாரு அப்படின்னு புருஷன் கேட்டதுக்கு எங்க ஸ்கூல்ல படிக்கிற பையன் தான் அப்படின்னு அவங்க சொல்லும் போதுதான் தெரியுது இந்த பையனோட ஸ்கூல் டீச்சர்னு. இந்த வெயில்ல பையனை ஏன் நடக்க வச்சு கூட்டிட்டு போறீங்க, ஊர் வழியா தான் போறோம், அங்க இறக்கி விட்டுறோம், நீங்க வாங்க அப்படின்னு அந்த டீச்சர் அவங்களோட ஹஸ்பண்டும் கணபதியோட பையனை முன்னாடி உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போகும்போது அவன் தன்னோட அப்பாவை பார்த்துட்டே போக அவரும் முறைச்சு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ உச்சி வெயில் மத்தியான நேரம் வெயில் மண்டைய புழக்க கணபதி மட்டும் தனியா ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பாதையில நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு 6 அடி நீளத்துக்கு ஒரு பாம்பு கிராஸ் ஆகுது. ஒரு 10 செகண்ட் முன்னாடி வந்திருந்தா கூட பொட்டுன்னு போட்டிருக்கும். பாம்பு கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ணாலும் ஒரு வித பயத்துலதான் கணபதி இப்போ மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்க. அப்போ ஒரு கொலுசு சத்தத்தோட தனியா யாருமே இல்லாத அந்த பாதையில ஒரு பொண்ணு மட்டும் கணபதி வந்துட்டு இருக்கிற அந்த பாதையில வந்துகிட்டு இருக்கு. அப்போ கணபதி வரதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒதுங்கி நிக்க பக்கத்துல வந்த கணபதி அந்த பொண்ணை பார்க்க பதிலுக்கு அந்த பொண்ணும் கணபதியை பார்க்க திரும்பி திரும்பி பார்த்துட்டே போன கணபதியோட காலில் திடீர்னு அடிபட்டு கட்டவரில் நகமே பிஞ்சு ரத்தம் வருது. வழி தாங்க முடியாத கணபதியும் கீழே கடந்த அந்த மண்ணை எடுத்து அடிபட்ட இடத்துல போட்டு மறுபடியும் அந்த பொண்ணு இருக்கான்னு திரும்பி பார்த்தா அங்க யாரையுமே காணோம். அப்போ நாம இப்போ பார்த்த அந்த உருவம் எங்க அப்படின்னு பயத்துல கணபதி அங்கிருந்து வேகமா நடந்து போயிட்டு இருக்காரு. பொதுவா நைட்டு 12 மணிக்கு தான் பேய் வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கிராமத்துல உச்சி வெயில் நேரத்துல கொலுசு போட்டுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு பேய் வரும் அப்படின்னு நிறைய ஊர்கள்ல இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி தான் இப்ப நடந்த சம்பவமும். தன்னோட டீச்சர் கூட வண்டியில போன கணபதியோட பையனும் ஊருக்கு என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தன்னோட மொத்த ஃபேமிலி அம்மா தங்கச்சி அப்பான்னு எல்லாரோட பேரையும் பாறையில கல்ல வச்சு எழுதிட்டு இருக்கும் போதுதான் தன்னோட குடும்பத்து மேலையும் முக்கியமா எப்பயும் குடிச்சிட்டு தன்னையும் தன்னோட அம்மாவையும் அடிக்கிற அந்த அப்பாவையும் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு வழியா தன்னோட ஊருக்குள்ள கணபதி என்டர் ஆகுறத டாப் ஆங்கிள் இருந்து ஒரு ஷாட், அதுல அந்த விவசாய நிலம் தண்ணி இல்லாம வறண்டு போயிருக்கிறதையும் நீர் பாசனத்துக்காக கட்டி வச்ச அந்த கால்வாயிலையும் தண்ணி இல்லாம வறண்டு போயிருக்கு. அப்போ அங்கிருந்த ஒரு குட்டி நாய்க்குட்டி ஒன்னு கணபதி போறத பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற தன்னோட பையனை பார்த்த கணபதி கோவத்தோட பார்த்துட்டு உன்னோட சத்துக்கெல்லாம் இனி நீ பழி வாங்குறியா அப்படின்னு கேட்டுட்டு அடி அடினு அடிச்சுட்டு உங்க அம்மாவோட சேர்ந்து உன்னையும் கொண்டு புதைக்கிற பாருன்னு கணபதி தன்னோட வீட்டுக்கு போக எவ்வளவு அடி வாங்கினாலும் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல கணபதியோட பையனுக்கு. எல்லாம் பழகி போனதுன்னு தன்னோட அப்பா வீட்டுக்கு போறத பார்த்துட்டு அங்க நின்றுட்டு இருக்கும் போது அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த நாய்க்குட்டி இப்போ அவன் பக்கத்துல வர அது கூட விளையாண்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தன்னோட வீட்டுக்கு போன கணபதியும் உள்ள தன்னோட பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்ததுல பயங்கரமான தாகம், அதனால அந்த தாகத்துக்கு தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துகிட்டு இருந்த தன்னோட அம்மா கிட்ட அவன் எங்க போயிட்டா அப்படின்னு கேட்டதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருக்கான்னு சொல்ல போய் கூட்டிட்டு வான தன்னோட அம்மாவை அனுப்பி வச்சுட்டு திருநெல்ல உட்காந்துட்டு வீடியோ பத்த வச்சு இழுத்துட்டு இருக்கும் போது நல்ல பசி, உடனே வீட்டுக்கு போய் தன்னோட பொண்டாட்டி சமைச்சு வச்ச அந்த சாப்பாடை போட்டு வந்து திருநெல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அந்த நாய்க்குட்டியோட தன்னோட பையன் வரதை பார்த்துட்டு முறைச்சிட்டு சாப்பிடறத கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வீட்டுக்குள்ள போன கணபதியோட பையனும் அந்த குட்டி நாயை தன்னோட தங்கச்சி கிட்ட காட்டி அது கூட நல்லா விளையாண்டுகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே.
அப்போ ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொட்டி கடையில வச்சுட்டு போன இவனோட பேக அவனோட அம்மா எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. புருஷனுக்கு தான் பையனோட படிப்பு மேல அக்கறை இல்லைனாலும் அம்மாவுக்கு தான் பையனோட படிப்பு மேல ரொம்ப அக்கறை இருக்கிறதுனால வணக்கம் போல அந்த பையனும் தான் விளையாட வச்சிருந்த அந்த பலூனை அந்த பேக்ல வச்சுட்டு இவ்வளவு நேரமா வாயில வச்சிருந்த அந்த கூழாங்கல்லையும் செல்ஃப்ல வைக்கும் போது அங்க இன்னும் நிறைய கூழாங்கல் இருக்கிறத பார்க்கும்போது இந்த மாதிரியான சம்பவம் எத்தனை டைம் இவங்க லைஃப்ல நடந்திருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த ஊர் மக்கள் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஊத்துன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு பாட்டி கையில மக்க வச்சுக்கிட்டு அதுல வர அந்த ஊத்து தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு குடத்துல ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த தண்ணி சுத்தமான தண்ணியே இல்ல, இருந்தாலும் வேற வழி இல்ல. இந்த பாட்டியோட குடம் நிறைஞ்சதுக்கு அப்புறமா தான் மத்தவங்களால தண்ணி பிடிக்க முடியும். அங்க இருக்கிற அந்த லேடிஸ் கூட்டத்துக்குள்ளதான் கணபதியோட பொண்டாட்டி இருக்காங்க. ஆனா அவங்க யாருன்னு நமக்கு கடைசி வரைக்கும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது கணபதியோட பொண்டாட்டி சாந்தியோட வாழ்க்கையில நடக்கிற கஷ்டம் மட்டும் இல்ல, அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற முக்கால்வாசி பெண்களோட வாழ்க்கை இப்படித்தான் சொல்றதோட இந்த படம் இங்க முடியுது. இதுக்கப்புறமா கணபதியும் அவரோட பொண்டாட்டி சாந்திக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத கற்பனையா நீங்களே யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இது, ஆரம்பிச்சதும் புரியல முடிஞ்சதும் புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. இது மத்த கமர்ஷியல் படத்துல வர மாதிரி கிராமம்னா செழிப்பா பச்சை பசேல்னு மட்டும் இல்லாம அதோட இன்னொரு முகத்தை கற்பனையா இல்லாம உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா காமிச்சிருக்காங்க. அதனால இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.